கொடுத்துட்டாங்கம்மா. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்வுகளை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி நல்ல முறையில் நமக்கு நடத்தி தருவார்களாக. தன்னை உணர்த்து அந்நிலையிலேயே நிலைத்து வாழ்ந்த தனிக்கருணை வடிவான குருபிரானை வணங்கி இன்றைய சிந்தனையை துவக்குகின்றோம். சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், ஆன்றோர் சான்றோர் பெருமக்களின் ஆற்றலை வணங்கிக் கொள்கின்றோம். குருவே, சிதம்பரம் திரு சிற்றம்பலம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அறநெறி வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல சிந்திக்கவிருக்கின்றோம். அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாதுகாப்புக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்வோம். வாழ்க்கைன்னா நமக்கு தெரியும், பிழைப்பு, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலம் சொல்லலாம். அதாவது அறம் அப்படின்னாலே அருள் தந்தை சொல்வாங்க, மூன்று கோட்பாடுகளை உடையது அப்படின்னு. நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்ற அந்த மூன்றும் இணைந்ததற்கு தான் அறம் அப்படின்னு பெயர். அறத்துடைய முதல் கோட்பாடே எது அப்படின்னா உதவி செய்யறது, அதாவது ஈகை தான். மனிதன் ஈகைய மூன்று வழிகள்ல செய்வாங்க. எப்படி அப்படின்னா, உடல் உழைப்பால செய்வாங்க, பொருளால செய்வாங்க, அறிவால செய்வாங்க. இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்கும் பொழுது மற்ற உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒழுக்கம் தன்னாலேயே வந்துடும். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஊருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. ஒழுக்கத்துக்கு ஆறு கோட்பாடுகள் வகுத்திருக்கின்றார் அருள் தந்தை அவர்கள். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ நன்மையே தரத்தக்க எண்ணம் சொல் செயலே ஒழுக்கம். அதுதான் புண்ணியம், அதுதான் தர்மம். எளிமையான விளக்கம், தத்துவத்திலும் சரி மன இயல் துறையிலும் சரி இதுவரைக்கும் ஒழுக்கத்திற்கு விளக்கம் தரப்படலங்க. ஒழுக்கத்திற்கு ஆறே வார்த்தையில எளிமையா விளக்கம் கொடுத்தவர் சுவாமிஜி மட்டும்தான். ஈகைக்கும் ஒழுக்கத்துக்கும் செயல் வடிவம் கொடுத்தோம் அப்படின்னா அததான் நாம கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் மை விகுதி பெற்று கடமையாயிற்று. டியூ பிகம்ஸ் டியூட்டி டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கடன் என்ன கடன், எப்ப வாங்கணும், எதுக்கு வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், என்னங்க வட்டி, எப்பொழுது திருப்பி கொடுக்கணும். நாம பிறந்ததே கடன் தான். பெற்ற கடன் அம்மா கிட்ட பாக்கி வச்சிருக்கோம், வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு, கல்வி கற்ற கடன் ஆசிரியர்களிடமும் உயிரை கொடுத்தாரு பாருங்க, அவருடைய உயிரையே நமக்கு கொடுத்து உயிர்த்த கடன் குருவிடத்தில் சேர்ந்து கிடக்கு. எப்ப திருப்பி கொடுக்க போறோம்? ஒரு குழந்தையின் பிறப்புக்கு ஒரு தாய் தந்ததான் காரணம். ஆனா சுகப்பிரசவமாக ஆஸ்பத்திரி, டாக்டர், நர்ஸ் பேருடைய அறிவையும் உழைப்பையும் கடன் வாங்கி தானே ஒரு பிரசவம் கூட நடக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை
வளர்ந்து பள்ளிக்கு போய் கல்லூரிக்கு போய் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சமுதாயத்துக்கிட்ட எதையாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு தானங்க இருக்கோம். ஒவ்வொரு தேவைக்கும் சமுதாயத்தை சார்ந்தே வாழ்றோம். அத திருப்பி கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்? பெட்ரோலியம் உலகத்துல ஒரு மூலையில எடுத்துக்கிட்டே இருக்கும். திருப்பி அந்த பெட்ரோலியம் என்ன ஆகுங்க? ஒரு நாளைக்கு தீந்து போயிடுமா இல்லையா? நிலக்கரி பூமியில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அத கூட என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு எடுத்தா போதும்னு மினிமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நிலக்கரி உருவாகிறதுக்கு இந்த மரங்கள் எல்லாம் எரிந்து பூமியில புதைஞ்சு அது உருவாகிறதுக்கு அத்தனை ஆயிரம் கோடி வருஷங்கள் ஆச்சான். கொஞ்சம் 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 கொஞ்சமா அது வந்து கரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலக்கரி அந்த பூமியில இருந்து எடுக்கிறதுக்கு அத்தனை வருஷங்கள் ஆச்சான். அப்போ எடுத்து யூஸ் பண்றது சுலபம். அப்போ எல்லாருமே தான் பேங்க்ல கடன் வாங்குறாங்க. பல பேர் திருப்பி கொடுக்கறதே இல்லை. அப்படின்னு சொன்னா பேங்க் திவால் ஆகுமே தவிர வேற வழியே கிடையாது. அதே மாதிரி வாங்கிய கடனை திருப்பி கட்டணும் அப்படின்ற நாணயம் இருக்கணும். கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா வங்கி திவால் ஆகுமே, அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா சமுதாயமே திவாலாகிவிடும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு தானே செய்ய வேண்டிய கடமை இருக்கு, குடும்பத்துக்கு இருக்கு. இப்ப வந்து இந்த ஜூம்ல உட்காரணும்னா கூட ஓட வேண்டியது, கொடுக்க வேண்டிய காஃபி டீ என்ன ஸ்நாக்ஸ் குட்டீஸ் இருந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே வந்து உட்கார்ந்தோம். ஏன்னா இந்த 1.5 மணி நேரம் நம்மள தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னா நம்ம கடமையை முடிச்சா மட்டும்தானேங்க உட்கார முடியும். சோ குடும்பத்துக்கு, உற்றாருக்கு, வாழ்கின்ற சமுதாயத்துக்கு அப்படின்றத செய்ய வேண்டிய கடமைகளை, இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற இந்த 5 வகை கடமைகளையும் நிறைவ செய்யணும். அப்படி செய்யறவங்களுக்கு தான் கர்மயோகி அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க. கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் இணைதல். கர்மம் செய்யறதுனால இன்பம் துன்பம் ஏற்படலாம், ஆனா யோகத்தோடு அந்த கர்மம் இணைந்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல துன்பத்திற்கு இடமே இல்லைங்க, இன்பம் மட்டும்தான் இருக்கு. சோ இதுக்கு நம்மளுடைய ஏன் நம்ம எல்லாருமே சந்தோஷமா நிறைவா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றதுக்கு தானேங்க வந்திருக்கோம். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்குதான் அருள் தந்தை சொல்றாங்க, உங்களுடைய எண்ணம் சொல் செயலால உன்னை நீ செதுக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்களுக்கு துன்பம் இலா வகையில் ஆற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமாம். உலகில் வாழும் உயிர்களுக்கு அது காப்பாம். அமைதி வித்து உயர்வினால் உயிரை விட ஒழுக்கம் மேலாம். உயிர் அறிவில் தெளிவு பெற்று முழுமை எய்த ஒழுக்கமே பெருந்துணையாம். அறிவறிந்தோர் உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உய்யும் வகை அறிவித்தார் உண்மை காண்போம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த உயர்ந்த செயல் தாங்க ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல வாழ்ற அத்தனை உயிர்களுக்கும் அதுதான் காப்பு அப்படின்னு. செயல் செய்து விட்டு எத்தனை வருட காலமாக செயல் செய்தோம், பல நூற்றாண்டுகளாக செயல் செய்தோம், இந்த 4 மாசமாக விளைவு வந்துட்டு இருக்கு. அப்போ விளைவு வந்துருச்சே, அச்சோ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா விளைவிலிருந்து யாருங்க தப்ப முடியும்? அப்போ நம்ம பிறந்ததே வாழ்வின் நோக்கமே முழுமை எய்ததான். அதுக்கு எது பெருந்துணை அப்படின்னா ஒழுக்கம்தான் துணை. அறிவறிந்தோர் உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உய்யும் வகை அறிவித்தார். அப்போ சுவாமிஜி மாதிரி எத்தனை எத்தனை மகான்கள் இந்த சமுதாயம் வாழ்றதுக்காக நிறைய அருட்தொண்டு புரிந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ எதை அவங்க சொல்றத செயல்படுத்தினாலே நிச்சயமா என்ன ஆகுங்க, செயல் ஒழுக்கம் வந்துட்டாலே வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நல்லா இருக்குங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 சேர்ந்த வாழ்வுக்கு தான் அறம் என்று பெயர். இயற்கை வளத்தை எல்லாம் வாழ்வின் வளமாக மாற்றி துய்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா எது பாதுகாப்பு அப்படின்னா இந்த அறம் தாங்க பாதுகாப்பு. இத்தகைய வாழ்க்கை வாழ்றவனுக்கு அவன் சந்ததிக்கும் துன்பம் அப்படின்றதே கிடையாது, சிக்கல்களும் கிடையாது,
பிரச்சனைகளும் கிடையாது அப்படின்னு. மனிதகுலம் சிறப்பா இருக்க அறநெறி தழைத்தோங்க வேண்டும். அறம் அப்படின்ற அந்த நீதி தாங்க தர்மம். அறப்படி வாழ்ந்தா ஸ்வர்க்கம் போவாங்களாம் சொல்றது சாஸ்திர சம்பிரதாயம். சிறு பஞ்சம் மூலம் சொல்லுது, ஐந்து செயல் செய்பவருக்கு ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க செய்யறவங்க எல்லாம் அப்படின்னு. அது என்னது அஞ்சு செயல் அப்படின்னா, கோலம் வெட்டுறது, பொது கிணறு வெட்டுறது, நீர் வழிக்கு வாய்க்கால் அமைக்கிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா விளை நிலம் உருவாக்குபவர்கள், மரம் நடுபவர்கள், இந்த அஞ்சு பேரும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு தமிழ் அறிவு மரபு சொல்கின்றது. சொர்க்க வாசல் அப்படின்னா வேற ஒண்ணு கிடையாதுங்க. இந்த பூமியில நல்ல வண்ணம் வாழ்றோம் பாருங்க, இத்தகைய மகத்தான கனவு தாங்க சொர்க்கம். எல்லாம் இருந்தா வாழலாம், இது எல்லாமே இருந்தா நல்ல சுபிக்ஷமா வாழலாம். இந்த ஐந்தையும் செஞ்சோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன நம் முன்னோர்கள் இந்த ஐந்தையும் அழித்தால் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லல. ஏன் இந்த அழிக்கிற வேலைய மனிதர்கள் செய்வார்கள் என்று அப்பொழுது அவர்கள் யோசித்திருக்கவே மாட்டார்கள். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கற்பனை செஞ்சிருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிச்சிருக்கவே முடியாதுங்க. அதாவது இதையெல்லாம் அழிச்சுட்டா ஒருத்தர் தனியா நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை அழிக்கின்றவர் வாழ்ந்தாலே போதும், அதை விட நரகம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற அந்த பல்லுயிர் நேசத்தை பரப்புகின்ற இயற்கை சமநிலைய பேன்றதுதான் எல்லா சிந்தனையிலையும் தலையாய சிந்தனை. இயற்கையை பற்றிய தலையாய புரிதல் இயற்கை அறத்தை காக்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உண்ணும் உணவுல தொடங்கி உறங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே நாம எங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயற்கை கிட்டதாங்க மொத்தத்தையுமே நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மனிதன் வீடு கட்ட தொடங்கி அதிகபட்சம் 2000 ஆண்டுகள் ஆகுதுங்க. தூக்கு நாங்குருவி இருக்கு பாருங்க, அது வீடு கட்ட தொடங்கி எத்தனை கோடி வருஷங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா 2 கோடி வருஷம் ஆகுதுங்க. கடைசியில வந்தவன் தான் மனிதன். அவன் இயற்கைய உணராம செய்த அநியாயத்துக்கு அளவே கிடையாதுங்க. மனிதர்கள் இல்லாத உலகத்துல பறவைகளால வாழ முடியுங்க, ஆனா பறவைகள் இல்லாத உலகத்துல மனிதனால வாழவே முடியாது. பூச்சிகள் மொத்த மனித கூட்டையே அழிச்சிடும். ஒரு அந்த தேனீக்கள் இல்லை அப்படின்னா 4 வருஷத்துக்கு மேல மனித குலம் இருக்க முடியாதுங்க. மனிதன் சாப்பிடுற சாப்பாட்டுல 75% தேனீக்களுடைய அயல் மகரந்த சேர்க்கையில தாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பறவைகள்ல இருந்து எல்லாமே ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸ் இருக்கணுங்க. வெட்டுக்கிளி இன்னைக்கு அதிகமா இருக்குன்னா எது இல்லைங்க, சிட்டுக்குருவிகள் இல்லையா? சிட்டுக்குருவிகள் இருந்தா அவங்களே வெட்டுக்கிளிய முடிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி நாம அது நேச்சுரலா நம்ம செய்யற இந்த பொல்யூஷனால பாதிக்கிறது போக, பாத்தீங்கன்னா சில பேர் அந்த உயிரோடைய அந்த மதிப்பே தெரியாம நடக்கும் பொழுது நிறைய துன்பங்களுக்கு உள்ளாகுதுங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு பையன் ஆகாயத்துல இருக்கிற காக்காய கல் எடுத்து அடிச்சாங்க ஒரு பையன். அப்போ ஐயோ அது அடிச்சிட போறான் அப்படின்னு பதைச்சு போச்சு. ஆனா ஜஸ்ட் அப்படியே ஒரு பக்கத்துல போச்சு அந்த கல், அப்படியே அந்த காக்கா அப்படியே பறந்து போய் ஒரு மரத்துல போய் உட்காந்துருச்சு. பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு வயசான பெரியவர் சொல்றாரு, ஏன்பா அந்த காக்காவ கல் எடுத்து அறியற அப்படின்னு கேக்குறாரு. இது வயசான காக்காயாச்சப்பா, ஏன்பா கல் எடுத்து எரியற அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, வயசான காக்காவா? மிருகத்துக்கெல்லாம் வயசு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவருக்கு 70 வயசு இருக்குங்க, பல்லெல்லாம் முழுசும் உதிர்ந்து போயி அப்படியே இருந்தாரு, ரொம்ப வயதானவரா தெரிஞ்சாரு. அவர் சொன்னாரு, அந்த காக்கா பறக்குது பாருமா, அப்பதான் அது அந்த மரத்துல இருந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சு திருப்பி, அந்த காக்காவையே பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த சிறகுகளுக்கு நடுவுல இருக்கிற இந்த 4-5 இறகுகள் பாத்தீங்கன்னா அந்த காக்காக்கு இல்லவே இல்லை. ஒரு பொதுவான குடிசை வீட்டுல இருந்து பார்த்தா பொத்தலுக்கு நடுவுல வானம் எப்படி தெரியுமோ அதே மாதிரி காக்காவின் சிறகுகளுக்குள்ள வானம் தெரிஞ்சது. வயதாகிவிட்டால் சிறகுகள் எல்லாம்
உதிர ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் அவங்களால பறக்க முடியாது, உணவு தேடி போக முடியாது, நீர் தேடி போக முடியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி எப்படி மனிதனுக்கு வயசானா நடக்க முடியாதோ, வேலைக்கு போகாம வீட்டு திணையிலேயே ஈசி சேர்லயே உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா ஒடுங்கிடுறாங்களோ, அந்த மாதிரி தாங்க காக்காவும் அதை ஏன் தம்பி எரியற அப்படின்னு கேட்டாரு. இது தாங்க அறம். அந்த பெரியவர் எந்த துருக்களை குரலையும் படிக்கல. அறம் வளர்க்க தத்துவங்கள் அவருக்கு தெரியாது. அவருக்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற வாசகம் தெரியாது, வேதாத்திரியம் தெரியாது. ஆனால் வாழ்க்கை தெரியுங்க, இயற்கைய தெரியும், இயற்கையை நேசிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்ற அந்த அறம் தெரியுங்க. எளிய மனிதர்கள் இயற்கையின் அறத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அதை பார்க்கும் பொழுது தான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒழுக்கத்தால் உயிர்களிடம் நட்பு ஓங்கும், ஒத்த நட்பால் அமைதியோடு இன்பம் உண்டாம். ஒழுக்கத்தின் பெருமை உணர்ந்தே மதித்தே உயிர் வாழ்வோம், உயர் வடைவோம், உயிர் தொண்டாற்றி என்கின்றார் குருபிரான். இந்த எல்லாம் உணர்ந்து உணர்ந்து அந்த ஒழுக்கத்தை உயிரை போல போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க அருள் தந்தை. ஒரு ஒரு கும்பகோணம் பக்கம் ஒரு கிராமம் பக்கம் போயிருந்தேங்க ஒரு சமயம் ஒரு வேலையா. அப்போ பாத்தீங்கன்னா அங்க நிறைய சின்னதும் பெருசுமா அத்தனை விதவிதமான குளங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது. அப்போ ஒரு ஒரு கொஞ்சம் எல்லாம் அந்த திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் சொன்னாரு, ஆமா அங்க பாருங்க ஒரு நாலஞ்சு குளம் இருக்கு பாருங்க, அந்த நாலஞ்சு குளம் இருக்கு பாருங்க, அந்த நாலஞ்சு குளத்துல அதோ தெரியுது பாருங்க ஒரு குளம், அஞ்சாவதா ஒரு சின்னதா ஒரு சின்ன குளம், அந்த குளத்தை மட்டும் நாங்க என்ன ஆனாலும் சரி தூர்ந்து போகவே விடமாட்டுமா அப்படின்னு சொல்றாரு. ஏங்கன்னு கேட்டேன். அந்த குட்டையிலதான் தேனீக்கள்லாம் வந்து நீர் குடிச்சிட்டு போகும், நீ தேன் கூட்டுக்காக அவங்க வந்து அந்த இடத்துல வந்து தேன் அருந்திட்டு நீரை குடிச்சிட்டு போகும் அப்படின்னு. எனக்கு அந்த குட்டையே கஷ்டப்பட்டு பார்த்தேனா அப்பதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அவருக்கு அதுல இருக்கிற தேனி எப்படி தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். இது எப்பங்க வந்து தேன் தண்ணி குடிக்கும் அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க பகலும் இரவரும் மங்கி அந்த அந்தி சாயிர நேரம் இருக்கு பாருங்க, அந்த இரவு விடியறதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த வானத்துல தேனீக்கள் வரும், வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஞானம்லாம் இருக்கிறதுனாலதான் தேனீக்கள் அருந்துற அந்த குட்டைய தூர்த்து விட கூடாது அப்படின்ற அக்கறை அந்த கிராமத்து மனிதர்கள் கிட்ட அதிகமே இருந்ததுங்க. நாம எல்லாம் 150 வருட கட்டடத்தை பாரம்பரியமான கட்டடம், இந்த கோயில் இவ்வளோ, இந்த 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 பில்டிங் இவ்வளோ பழசு, இதை பாதுகாக்கணும்னு சொல்றோம். ஆனா இயற்கையில எத்தனை நீர்நிலைகள் தூர்ந்து விட்டு இன்னைக்கு தண்ணீர் கஷ்டத்துல துன்பப்பட்டுகிட்டு இருக்காங்க. 1000 வருட குளத்தை போகிற போக்குல அசால்ட்டா அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்னங்க நியாயம்? நம்மளுடைய முன்னோர்கள் யோசிச்சு பார்த்தா யாரை சமூகத்துல மிகப்பெரிய மனிதர்களாக மாற்றினார்கள் அப்படின்னா யார அப்படின்னு யோசிச்சோம்னா, சான்றாண்மையின் உச்சமாக தமிழ் சமூகம் யாரு சொல்லுது அப்படின்னா வள்ளல்களை சொல்கின்றதுங்க. கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் வள்ளல் சக மனிதனுக்கு சோறு போடுகின்ற அன்னதானம், சக மனிதர்களின் உயிரை பாதுகாக்கின்ற மனிதனை பத்தி சொல்றதை விட அதாவது அன்னதானம் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நாம சொல்வோம். சக மனிதனை காப்பாற்றுறது மிக உயர்ந்ததுன்னு சொல்வோம். ஆனா இந்த கடையேழு வள்ளல்ல முதல் வள்ளல் என்ன செஞ்சாருங்க, குளிரால நடுங்கிற மயிலுக்கு தான் அணிஞ்சிருந்த போர்வைய கழட்டி அணிவிக்கிறாரு பேகன்றவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பாருங்க, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லுவாங்க, இவர் இரண்டாம் இடத்துல வைக்கிறாங்க. நான் கூட பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது யோசிப்பேங்க, ஆஃப்டர் ஆல் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தார்னா அந்த அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு தேரை கொண்டு போய் இந்த பிளான்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இந்த கொடிக்கு எடுத்துட்டு போய் சுத்தி விட்டுட்டு போறத ஒரு கொம்பு ஒன்று நட்டு சுத்தி வச்சுட்டு இவர் தேர்ல ஏறி ஹாயா இவர் போயிருக்கலாம்ல, எதுக்காக இதெல்லாம் செய்யணும் இவரு அப்படின்னு கேள்வியெல்லாம் நிறைய வந்ததுங்க எனக்கு. இதை போய் நம்ம பாடமா படிச்சுட்டு வேற இருக்கிறோமே அப்படின்னு. ஆனா
மனவளக்கலைக்கு உள்ள வந்த பிறகு சுவாமிஜி கிட்ட வந்த பிறகு தாங்க தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, தவமுறையும் அறநெறியும் பற்றதாங்க எல்லாமே புரிஞ்சுது. அதாவது சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை எய்து. ஏது எவரெனினும் இவ்வழியால் இன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர் அப்படின்னு கேக்குறாரு. எல்லாமே இறைமையாக இறையாற்றலாக பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த உணர்வு மட்டும்தாங்க நின்று இருக்கும். ஒரு உயிர் துன்பப்படுது, அந்த துன்பத்தை நாம போக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு மட்டும்தாங்க நின்று இருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாம் எல்லா வல்லலை விட உயர்ந்த ஒரு அந்த அப்ப அந்த அளவுக்கு மென்மையான அந்த மனசு அவங்களுக்கு இருந்திருந்தா மட்டும்தாங்க இதெல்லாம் சாத்தியம். இதையெல்லாம் பாத்தீங்கன்னா நாம கத்துக்கணுங்க. நாம பேரன்களுக்கு நாம பட்டிருக்கின்ற கடன், இத பாதுகாத்து கொடுக்கணும். இந்த இயற்கை வளத்தை எளிய மனிதர்கள் இயற்கையை வாழ்வின் மூலக்கூறாக பார்க்கின்றார்கள். வலிய மனிதர்கள் இயற்கையை தாங்கள் அடைய வேண்டிய செல்வத்தின் மூலதனமாக பார்க்கின்றார்கள். இந்த இயற்கை முன்னோர்களுக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து கிடையாதுங்க. நாம பேரன்களுக்கு நாம பட்டிருக்கிற கடன் தான் இந்த நேச்சர். இந்த செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுதாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீஷியஸா தோரியம், நிலக்கரி, கிரானைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூலதனமாக எண்ணி எண்ணி எப்படி பாக்கெட்ல பணமா போட்டுக்கிறது அப்படின்னு பார்த்து பாக்குறாங்க. ஏங்க, கடல்ல இருக்கிற உப்புக்கு கூட ஆஃப்டர் ஆல் அந்த அவ்வளோ பெரிய கடல், அந்த கடல்ல வந்து உப்பு அவ்வளோ கிடக்கு. அந்த உப்புக்கே விலை பேசி விக்கிற உலகமா போச்சு. அந்த தண்ணிக்குமே விலைக்கு வாங்கி ஆரம்பிச்சாச்சு. காத்து அதை மட்டும் விட்டா வச்சிருக்கோம் அப்படின்னா குடி சீக்கிரத்துல அதுவும் பார்லர் வந்துட போகுது. காத்து வாங்கி இப்ப மூக்குல ஒன்ன வச்சு நம்ம மாஸ்க் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி காத்து மாஸ்க கூடிய சீக்கிரத்துல போட்டுட்டு சுத்த போறிய காலமும் வரப்போகுது அப்படின்றதுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற எச்சரிக்கை தாங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற செயல்கள் எல்லாம். விட்டா இறை துகள்களையும் நியூட்ரினோ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் நாம இறை துகள்களையும் விண்ணையும் கூட கூறு போட்டு வித்துருவோம். கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி துளி நீரும் நஞ்சாகி கடைசி மீனும் பிடிப்பட்ட பின் மனிதன் உணர்வாங்க பணத்தை சாப்பிட முடியாது அப்படின்னு. அறம் பிழன்றால் மனிதனின் மாண்பு கெடும். அது பிழன்றால் மனிதன் இழி நிலைக்கு தள்ளப்படுவான். இயற்கை அறம் பிழன்றால் மனித சமூகமே இருக்காதுங்க. அப்போ நாம பார்த்தோம் அப்படின்னா 910 கோடி மக்கள் நம்மள எடை போட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு கூட சமமாக முடியாதுங்க. உலகத்துல இருக்கிற மொத்த எறும்புகளின் எடையும் பார்த்தோம்னா மனித குலத்தின் எடையை விட அதிகம். நாம எறும்பை விட மிக மிக சாதாரணமானவங்க நாம அப்படின்றது தாங்க நிதர்சனம். அதாவது ஒரு மீம்ஸ் ஒண்ணு சமீபத்துல பார்த்தங்க, அது கிராஸ் பண்ணும் பொழுது அது மனசுக்குள்ள என்னவோ பண்ண எது அப்படின்னா, நீ அந்நியமாக சேர்த்து வைப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் அப்படின்னு கீழே கடவுள் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தது. அந்த மாதிரி செயலுக்கு நிச்சயமாக என்ன வரும் அப்படின்னா விளைவு அப்படின்றது வந்தே தீருங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி. இதையெல்லாம் நாம ஆன்மாவுக்குள்ள என்னைக்கு கரைச்சிக்கிறோமோ தவத்துக்கு பின்னாடி சொல்றோம். எதுக்காக சுவாமிஜி வச்சாங்கங்க, ஒரு சமயம் திடீர்னு ஆலியாருக்கு போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் சுவாமிஜி ஆலியார்ல வந்து, அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க, இந்த வார்த்தைய வந்து தவத்தின் முடிவுல இணைக்கப்படவில்லை. அப்ப புதுசா இருந்தது, நாங்க போயிருக்கும் போது கவனிச்சோம். ஓம்கார மண்டபத்துலதான் அப்பெல்லாம் தவம் நடக்கும். அப்போ நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா புதுசா இணைச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு விளக்கமும் அங்க பேராசிரியர்களால சொல்லப்பட்டது. தவத்தின் முடிவில் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
அது நம்மளுடைய உயிர்ல போய் நம்ம கருமையத்துல போய் பதிஞ்சு அதுக்கான செயல்களையே நாம செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்லையும் இதையெல்லாம் பாதுகாத்து சேர்க்க வேண்டியது விஷயங்க. அதாவது ரெண்டு நாடுகள் என்னாச்சுன்னா போர்னால சண்டைனால அழிஞ்சு போச்சு. அப்போ ஐநா சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ், அப்போ தலைவராக இருந்த கோஃபி அனன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாடு அழியுது அப்படின்னா அது ஒரு தனி மனிதனின் மனதில் கருப்பு விதையாக விழுகின்றது அப்படின்னு சொல்றாரு. தனி மனிதனுடைய மனசுல விழக்கூடிய அந்த கருப்பு விதையே இந்த சமூகத்தை அழிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. மனம் அழுக்க இருந்தா சமூகம் எப்படி சுத்தமாக இருக்குங்க? அதனாலதான் சுவாமிஜி தனி மனித ஒழுக்கம்னு கொடுத்த சுவாமிஜி ஐந்தொழுக்க பண்பாட ரெண்டு ஒழுக்க பண்பாடாக கொடுத்த அருட்தந்தை வேதாத்திரியம் அப்படின்ற அந்த கோட்பாடுகள் இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் காக்கப்படணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டது கொடுத்தாங்கங்க. நம்ம தனி மனித அறத்தை தொலைத்து விட்டு நிற்கிறதுனால தாங்க மரத்தை கூட வெட்டுறோம். ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்க ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போவோம். அந்த ஸ்கூல்ல சாப்பாடு கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய மரங்க, அந்த மரத்துக்கு அடியில அந்த ஸ்கூலோட அத்தனை பிள்ளைங்களையும் அடக்கிட முடியும். அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ பேரும் அங்க இருக்க, அவ்வளோ அழகழகு பறவைகள் உட்கார்ந்துருக்கும், அதுங்களை ஜம்ப் பண்ணி பிடிக்க போகும் குழந்தைங்க. அந்த இடத்துலதான் சாப்பாடு கொடுத்து முடிச்சிருவோம். அந்த அந்த பேர்ட்ஸ் இதையெல்லாம் காமிச்சு அவ்வளோ பெரிய மரங்க, அது எப்படின்னா அப்படியே நல்லா வேர் பரப்பி அப்படியே கிளை எல்லாம் பெருசா பரப்பி வேரெல்லாம் ஊனி அப்படியே அவ்வளோ நிழல் தந்தன் என்ற மரம். அது எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் இது வளர்றதுக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன் நான். எவ்வளோ கூலா இருக்கு, எவ்வளோ அப்படி நட்சத்திரத்து வெயில்லையும் இவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா போய் நிக்கிறோம் கண்ணு முன்னாடி அங்க ஸ்கூல்ல பெருசா கட்டணுங்கிறதுக்காக அதை ஆரம்பித்து அறுத்து மூணே நிமிஷங்க அப்படியே நிலம் அப்படியே வந்து சாஞ்சி அப்படியே தொப்புன்னு விழுந்தது. அன்னைக்குதான் பார்த்தேங்க, நிலமே அழுதத பார்த்தேன், அந்த மரமே அழுதத பார்த்தேன். அங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேருடைய மனசுலயும் அப்படியே கல்லு மாதிரி வந்து அடைச்சிச்சுங்க. நகங்களை வெட்டுறது மாதிரி மரங்களை வெட்டி போடுறோம். முன்பின் சாய்ந்து பழக்கம் இல்லாத மரங்கள் சட சட அப்படின்னு சரிஞ்சு போயிடுச்சு. தனி மனிதனுடைய மனசுல அன்பு இருந்தது அப்படின்னா மரத்தை வெட்ட முடியுமாங்க. இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நல்ல சின்ன 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 குறிப்பாக நிறைய நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயம் எனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் நெறி அதுவே யோகம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி அருள் தந்தை அவங்க. அப்போ நம்மளுடைய தீயவினைகள் போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு விழிப்பு நிலை வேணுங்க அப்படின்னா செய்யக்கூடிய செயல் எண்ணம் எல்லாமே இந்த சமுதாயம் நமக்கு இவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படியெல்லாம் நினைச்சா திருப்பி கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. நல்ல ஒரு பட்டு புடவை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பட்டு வேஷ்டி ஒண்ணு கட்டிக்கிறாங்க, அந்த வெளியில போகணும் அப்பதான் பாக்குறாங்க அந்த புடவையில இல்ல வேஷ்டியில நல்ல 4, 5, 6, 7 இல நடுவுல விட்டு இருக்கு, அப்படியே ஆட தெரியுது. இப்ப அதை கட்ட முடியுமாங்க? அந்த மாதிரி சமுதாயம் அப்படின்றது ஒட்டு சேர்த்த அத்தனை பேருடைய கூட்டு எண்ணிக்கை தானேங்க சமுதாயம். ஒருத்தர் நல்லா இருந்து இன்னொரு உயிரோ இன்னொரு ஒரு மரத்தையோ அழிக்கும் பொழுது அது மொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் அப்படின்றது தான் அங்க உண்மை. சித்த வைத்தியத்துல ஒரு குறிப்பு சொல்லுவாங்க,
அதாவது அவள் இடிக்கும் பொழுது உலக்கையிலிருந்து இரும்பு பூனை நகர்த்தி விடுங்கள், நீங்கள் இடிக்கின்ற பொழுது அந்த அவளுக்கு காயம் ஏற்பட்டு விட கூடாது அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. யோசிச்சுங்க, அவள் அந்த பூனை நகர்த்திட்டு எப்படிங்க இடிக்கிறது? ஏன் இந்த இத சொல்லி இருக்கணும் அப்படின்னும் பொழுது, எதுக்குமே என்ன வேணுமா, அது கிட்ட அந்த அது அது கூட இணைஞ்சு கலந்து அந்த மென்மையான அந்த அவளுக்குள்ள கூட எது இருக்குங்க, அந்த இறையாற்றல் தானங்க இருக்கு. அந்த உலக்க அந்த உலக்க மட்டும் என்னங்க, அப்பூதி அடிகளார் என்ன செய்வாருங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அணைத்து கொண்டு இறைவா இறைவான்னு வரும், உலக்கைய கூட விடமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட எடுத்து அப்படியே அணைச்சுக்கு வரா, அதையும் இறைவனாகத்தான் பாப்பாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுல அந்த அவளுக்கு கூட காயம் ஏற்பட்டு கூடாது விடக்கூடாது அப்படின்ற அந்த அறம், தனி மனித அறம் வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல சின்ன சின்ன சோடா ஃபேக்டரி அது இதுன்னு நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போனை கூட நம்ம வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி தான் வாங்குறோம். நாளைக்கு ஒரு மாம்பழம் வேணும்னா கூட ரோட்டோரத்துல அழகா கொண்டு வந்து விற்பாங்க, கொய்யா பழம் வாங்கிக்கோங்க, நாகப்பழம் வாங்கிக்கோங்க, இலந்த பழம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இதையெல்லாம் போய் அப்படி நடந்து அந்த பக்கம் கடைப்பக்கம் அந்த கோயில் பக்கம் எல்லாம் அப்படி போய் நின்னு வாங்கணும்னா அங்க சிதம்பரம் கோயில் வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை கடை கண்ணி இருக்குங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அங்க போய் அந்த கடைகள்ல வாங்கணும், அந்த சிறு சிறு கடைகள்ல. எல்லாரும் இப்படி ஆன்லைன் ஆன்லைன் போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சீப்பு வாங்கணும், ஒரு மாம்பழம் வாங்கணும்னா கூட ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குங்க. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம். அயல் நாட்டுல ஒரு மியூசியத்துக்கு போனங்க, அங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தண்ணி இருந்துச்சு, அந்த இடத்துல வைரம் வைடூரியம் மாணிக்கம் அது ஒரு கெமிக்கல் வாட்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுல எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அது என்னடா இவ்வளவு ப்ரீஷியஸ் ஆன விஷயத்தெல்லாம் இப்படி ஓப்பன்ல போட்டு இப்படியே வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அந்த ரூம்ல வந்து நம்ம போயிருக்கிறது இங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறோம், ஆச்சரியமா பார்த்தேன்னா இப்படி போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க இருந்த கைட பார்த்து கேட்டேன், எனங்க இது உள்ள ஏதாவது ஷாக்கு கீக்கு போட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லையம்மாறு, அப்படியா, அப்ப வந்து நீங்க கேமரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் தலையை தூக்கி. இல்லம்மா அப்படின்னாரு. இல்ல பயமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் யாரும் திருடிட மாட்டாங்களா அப்படின்னு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப ரெண்டு நாள் முன்னாடிங்க பக்கத்து வீட்டுல வந்து கரெக்டா அந்த பேக்ல வச்சிருக்கிற அந்த ஃபேஸ்ல போடுற அந்த மாஸ்க் இருக்கு இல்லங்க, இந்த காஸ்ட்லி மாஸ்க், அந்த காஸ்ட்லி மாஸ்க மட்டும் கரெக்டா அந்த பேகை திறந்து வீட்டுல சின்ன பாப்பா இருக்குன்னு ஆபீஸ் போயிட்டு வந்தா அந்த பேக் அப்படியே வெளியில வச்சிடுறாங்க அந்த பேகை, அப்புறமா தான் எடுக்கிறாங்க. கொஞ்ச நாளா கரெக்டா மாஸ்க் மட்டும் காணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இங்க இருந்து போனதுனால எனக்கு அந்த கேள்வி கேட்டேன். அவங்க சொல்றாங்க, இது எங்கள் தலைமுறைக்கு எங்கள் வளத்தை காட்டுவதற்காக வைத்திருக்கின்றோம், அதை நாங்கள் திருடுவதில்லை அப்படின்னு அப்படியே வந்து ஒண்ணு கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த பாரம்பரியம், வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளாட் வாங்கினாரு அங்கத்தி பிரசிடென்ட், உடனே கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திட்டாங்க. என்னன்னா அவர் வந்து அந்த இன்கம் சர்டிபிகேட்டோட ப்ரூவ் பண்ணணுமா, எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இன்கம் வந்து கரெக்டான இன்கம்ல கரெக்டா தான் வாங்கியிருக்காங்கன்னு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த அறத்தை வந்து காலங்காலமாக எதை வளர்த்தாங்க அப்படின்னா இந்த அறநெறியதான் எல்லாருமே வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீட்டுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி கூட வர்றது கிடையாதுங்க. முன்னாடி எல்லாம் ரா பிச்சைக்காரங்க வருவாங்க, எக்க சாப்பாடு கேட்பாங்க, வாங்கி அதை சாப்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிடி சாதத்தை எடுத்து தண்ணியில ஊற போட்டு வச்சு அவங்க வந்தோன்னு அந்த ஒரு பிடி சாதத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. மகான்கள் வருவாங்க, மகான்களுக்கு சமைச்சு போட்ட பிறகுதான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு மகான ஒரு பெரியவரை ஒரு சித்தர் மாதிரி இருக்கிற ஒருத்தரை போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் வந்து மறு வேலையே பார்ப்பாங்க. அது மாதிரி சுவாமிஜி பிறந்த பொழுது கூட நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், வந்து ஒரு மகான் வந்து இவர் நாளை வேதங்களை எல்லாம் ஆளப் போகின்றவர், அதனால் வேதாத்ரி என்று பெயர் வை அப்படின்னு சொல்லி சென்றார்களாம்.
இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்களா சுவாமிஜி பிறந்த போகுது அப்படின்னா, அப்ப இருந்தது இப்ப கிடையாதுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப எல்லாம் பிச்சைக்காரர்கள் கூட வீட்டு வாசல்ல வந்து எடுக்கிறது இல்லைங்க. வந்து எடுக்க வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் எங்க கையில காசு கொடுத்து போய் போட்டுட்டு வாப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குஷியாயிடும், சந்தோஷமா போய் போட்டுட்டு வருவோம். அப்போ ஏன் ஏன் இந்த பழக்கத்தை, ஏன் குழந்தைங்க கிட்ட கொடுத்து அந்த பழக்கத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னா, உன்னுடைய கை பெருசாகும் பொழுது மற்றவர்களுக்கு நல்ல வயிறு நிறைய, நீ இன்னும் பெரிய கையில இன்னும் நிறைய அன்னமிடணும் அப்படின்றத தாங்க சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு காலத்துக்கு எல்லா பிள்ளைங்களும் நம்மளுடைய பிள்ளைங்களாம் வல்லவர்களாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நல்லவர்களாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்னா அந்த இடத்துல சந்தேகம் தாங்க. அப்போ யாரா வரணுங்க அந்த குழந்தைங்க அப்படின்னா, நல்லவர்களாக வர வேண்டும் அப்படின்றது தாங்க ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது. வந்து நிறையங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கண்ணு கொடுக்கறது, வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கண்ணு கொடுக்கறது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் பூமிக்கு அடியில போயிட போகுது, அந்த கண் மூலமாக இந்த உலகத்தை பாக்குறதுக்கு சுவாமிஜி சொன்ன மாதிரி 7 தாதை உருவாக்க முடியாது, ஒரு கண்ணு உருவாக்க முடியாது. நம்ம கண்ணு பூமிக்கு அடியில போயிட போகுது நமக்கு அப்புறம். அந்த கண்ணு நம்ம தானம் பண்ணா அந்த கண்ணு வழியா உங்களுடைய அந்த ஆன்மாவும் சேர்ந்து அந்த கண்ணு வழியா பாத்துக்கிட்டு தானங்க இருக்கும். அப்படின்ற சமயத்துல கண் தானம், ரத்த தானம் இதெல்லாம் செய்யணும் தாங்க. உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார், ஒன்றில் மற்றொன்று அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. செய்யக்கூடிய கடமைகள் கூட யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் இல்லாத வகையில செய்யப்படணும் அப்படின்றது தாங்க சாஸ்வதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும். அப்போ அந்த மூன்றுமே ஒன்னோடு ஒண்ணு பிணைந்து பின்னி பிணைந்து இருக்கிறத தாங்க உணர்வாக நாம பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விழிப்பு நிலையோடு எதையுமே அணுகி எந்த துன்பமும் யாருக்கு வரக்கூடாது. நால முடிஞ்ச நல்லத ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொஞ்சமாச்சும் நான் என்னால முடிஞ்ச உதவிய தானமாக செய்வேன் அப்படின்றத மனசுல போட்டுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேராசிரியர் இருப்பாங்க, அவரு என்ன பண்ணுவாருன்னா அப்படி போற போக்குல ஒரு ஒரு கடையில போய் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து இட்லி ஒரு 4 இட்லி வாங்குவார். அந்த கையில அந்த இட்லி இருக்கும், அடுத்த 2வது நிமிஷம் அது எங்க போச்சுன்னு தெரியாது. என்ன பண்ணுவார்னா யாராவது ஒருத்தருக்கு என்ன பண்ணுவார்னா அந்த இட்லிய போட்டுட்டு போயிட்டே இருப்பார். அது மாதிரி இன்னொரு ஒரு பேராசிரியர் கொஞ்சம் வயசாயி போயிடுச்சு, நிறைய ரத்த தானம் பண்ணுவாரு. அவரு வயசாயிடுச்சு, நீங்க இனிமேல் ரத்த தானம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அப்ப என்ன பண்ணாருன்னா அந்த ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரம் கார் எடுத்துட்டு போவாரு, போய் வேற ஊர்ல போய் அங்க குடுத்துட்டு வருவாரு. குடுத்துட்டு வந்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு, நான் நல்லா தானே இருக்கேன், எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்வாருங்க. அது மாதிரி இயன்ற வரை ரத்த தானம், இறந்த பின் கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களா கூட எழுதி வச்சுட்டது ரொம்ப சந்தோஷம்தாங்க. ஒரு பிடி உணவு எடுத்தா கூட அதுல எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு சுவாமிஜி சொல்லுவாங்க. இத திருப்பி எப்படி கொடுக்க போறோம் சமுதாயத்துக்கு? பாவம் அந்த விவசாயிகள் எவ்வளவோ பயிர் பண்ணி மழையில வந்து நனைஞ்சு அதோடைய நிறம் மாறி முளைச்சு அவங்க துன்பப்பட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா தானங்க நாம சாப்பாடு சாப்பிட முடியும். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட, இப்பெல்லாம் டிஃபன் அது இதுன்னு சாப்பிட்டா கூட, முக்கியமா எல்லாத்துக்குமே உழைப்பாளிகளோட உழைப்பு தானங்க இருக்கு. அப்போ ஒரு பக்கம் அந்த உழைப்பாளிகள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் இன்னொரு பக்கம் நாம எல்லாரும் காந்தத்தால இணைப்பு பெற்றவர்கள் தான். அப்போ நாம ஒரு பக்கம் சுகமா வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அது பாதிக்குமா பாதிக்காதுங்களா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்கும்.
ஒரு சிஷ்யனை பத்தி ஒரு சிஷ்யன் பத்தி குரு கிட்ட வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கேக்குறாரு, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு. கெட்ட விஷயம்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத சொன்னா நான் சந்தோஷப்படுவேனா துக்கப்படுவேனா? கண்டிப்பா துக்கம்தான் படுவீங்க. சரி, ஓஹோ, சரி, இத வந்து முழுசா உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம் நடந்ததை நீங்களே சாட்சியா, நீங்களே பாத்தீங்களா, இல்ல மத்தவங்க சொன்னதை சொல்லி என்கிட்ட வந்து சொல்ல போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல மத்தவங்க சொன்னதான் சொல்ல போறேன் அப்படின்னா சொல்றாங்க. அப்படின்னா என்கிட்ட நீங்க சொல்லவே வேணாம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு புரளிங்க, எவ்வளவு புரளி, அதையெல்லாம் நம்பிக்கொண்டு ஒருத்தரை பத்தி அவங்க இல்லாத சமயத்துல அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறது, இதெல்லாம் கூட தவறான செயல் தாங்க. இதில் மாதிரி சிந்தித்து சிந்தித்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து செதுக்கி கொள்ளணும் அப்படின்றது தாங்க உண்மை. அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. வந்து பார்த்தோம்னா இப்போ எவ்வளோ விதமான மனிதன் விண் முதல் மண் வரை இந்த அன்பின் வெளிப்பாடு தாங்க. விண்ணே காற்றாகி கனலாகி ஒவ்வொரு ஜீவனும் அன்பாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆதி காலத்துல முதல் மனிதன் அன்பின் சொரூபமாக தாங்க இருந்தான். அவங்கிட்ட அன்பு கட்டப்படல, அவங்கிட்ட எப்பொழுதுமே அன்பு வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்துச்சு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்து தாங்க வாழ்ந்தான். ஆதி காலத்துல தன்னால முடிஞ்ச வரை எல்லா ஜீவனையும் போற்றி பாதுகாத்துதான் வாழ்ந்தான். ஆனா மனித இனம் வளர வளர பொருட்களின் பெருக்கம் பெருக்க பெருக்க, இந்த பொருட்களின் பெருக்கத்தினால துன்பம் கலைந்த இன்பம் வருது அப்படின்றத உணர்ந்து, அதுக்கப்புறம் பொருள் மயக்கத்தின் காரணமாக அன்பு சிறுக சிறுக மறக்கப்பட்டு, இன்று அன்பு என்பது தன்னை நெருங்கியவர்கள் வரை கூட அன்பு எப்படி இருக்குன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க. இந்த அதாவது இந்த ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றும் இணைந்த ஒரு வாழ்க்கை நெறி மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வாழ்க்கை நெறிங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இரவு தூங்குற வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோமாங்க. அவங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல திருடனாக இருந்தாலும் சரி, கொலைக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உணவு என்பது மறுக்கப்படவில்லை. இந்த உணவை கொடுத்தவங்க யாருங்க? கடையில போய் அரிசி வாங்குறோம், காசு கொடுக்குறோம் அப்படின்னு கேக்குறோமே, காசு கொடுத்தது யாருங்க? உற்பத்தி செய்து கடை வரை கொண்டு வந்தது யாருங்க? நான் உழைச்சேன், உழைக்க சந்தர்ப்பம் கொடுத்தது யாருங்க? இந்த சமுதாயம்தான். எந்த ஒரு தனி மனிதனும் தன் உழைப்பால் மட்டுமே தான் வாழவில்லைங்க. எல்லாரும் மத்தவங்கள நம்பிதாங்க இருக்கும். அறிவோட ஆற்றல் இருந்து எல்லாத்தையும் இந்த காலகட்டம் உழைத்து வாழ வேண்டும் அப்படின்ற அந்த காலகட்டம் தான் என்னவா வந்துச்சு அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு வந்துச்சு. அப்போ இத இந்த மாதிரி நாம ஒவ்வொன்னுத்தையும் ஈகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இயற்கையுடைய வெளிப்பாடுங்க. எந்த ஜீவனும் துன்பப்படாம வாழணும் அப்படின்றது தாங்க நியதி. இயற்கையின் ஒழுங்கு கட்டமைப்பு நியதியே அதுதாங்க. அந்த துன்பத்திலிருந்து மீட்டு எடுக்கிறோம் தாங்க, அதுதாங்க பெரிய ஒரு ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தோம்னா இருக்கிற ஈகையிலேயே மிக உன்னதமான ஈகை எது அப்படின்னா, இந்த உயிர் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த துன்பத்திலிருந்து ஆன்மாவை மீட்டு எடுக்கிறதுங்க. உள்ளத்துல ஒரு மனிதன் தேங்கி நிற்கிறான் வழி தெரியாம. இங்க இருந்து சென்னைக்கு போனோம் அப்படின்னா வழி தெரியல, வழி காட்டி உதவுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய புண்ணியம். அது மாதிரி ஆன்ம நிலைக்கு செல்ல உதவுகின்றார் குரு. நாம பிறன்று போயிருக்கோம், எந்த ஒரு பொருள் புகழ் செல்வாக்கு இன்பத்துல பிறன்று போய் கிடக்குறோம். இதையெல்லாம் மீட்டு காத்து நம்மள உணர்ச்சி நிலையில் அகப்பட்டு இருக்கிற நாம அதுல இருந்து மீட்டு விடுதலை கொடுத்து தன்னுடைய உயிரையே நமக்கு
கொடுத்து நம் முழுமையை நோக்கிய நம்மளுடைய பயணத்திற்கு உறுதுணையாக இருத்தவர் குரு அப்படின்னா எவ்வளவு பெரிய செயலுங்க. அது மாதிரி மனவளக்கலை அன்பர்களான நாம ஐயா சொன்னாங்க, ஏதாவது ப்ரொஃபைல் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு ஐயா கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே கேஷுவலா பேசுறாருன்னு நான் பேசிட்டு இருந்தேன், அதையெல்லாம் இவர் பாயிண்ட்ஸா எடுப்பாருன்னு நினைக்கல. அப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம செய்யற அந்த ஒரு செயல் நம்ம செய்யும் பொழுது ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு கூட தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி புத்தர் ஒரு முறை பிம்மிசாரர் மகாராஜா கோடி கோடியா கொண்டு வந்து கொடுத்தாராம், இந்த வலது கையில வாங்கி இடது கையில மாத்தி வச்சுட்டாராம் அவ்வளவுதான். ஆனா அதே சமயத்துல ஒரு பாட்டி வந்து ₹1 தொண்டிய நாவ எடுத்துட்டு வந்து அப்படியே அதை கொண்டு வந்து பிரிச்சு அந்த முந்தானையில இருந்து பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்தான். எழுந்து நின்று குனிந்து பவ்யமாக வாங்கி கொண்டாராம் புத்தர். பிம்மிசாரர் அப்படியே பாக்குறாராம், கோடி கோடியா கொட்டிருக்கோன்ற பெருமிதத்தோடு நின்று கொண்டிருந்தவர் ஒரே செகண்ட்ல அப்படி பொடி பொடி ஆயிடுச்சு அவருடைய ஈகோ. அப்படியே பாக்குறாரு, அப்படியே ஸ்டார்டல் ஆகி போய் புத்தரை பாக்குறாரு. புத்தர் மகான் இல்லையா தெரியுது, சொல்றாரு நீங்க உங்களுடைய உழைப்புல இருந்து ஒரு பங்கு கூட இன்னைக்கு நீங்க தானமா கொடுக்கல. பாட்டி அம்மா தன்னுடைய மொத்தத்தையும் தான் எதெல்லாம் உழைச்சி சம்பாரிச்சதோ அது மொத்தத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கை செய்யறது அந்த கைக்கு கூட தெரியக்கூடாதுங்க. இன்னும் இதோடைய உச்சம் எது அப்படின்னா நான் கூட செய்யவே இல்லை, வெறும் கருவி. இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னா வெறும் கருவியாகவே உங்கள் முன்னாடி நிக்கிறேங்க. அப்போ நாம இதையெல்லாம் உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆழ்ந்து தவம் செய்யணுங்க. தவம் செய்தாலன்றி அறநெறியில் நிற்க முடியாது. அறநெறியில் நின்றால் அன்றி 9 மைய தவம்ல நிலை பெற்று நிற்க முடியாது. இன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா, அம்மா அவங்க ராஜேஸ்வரி அம்மா கொடுத்த தவம் அவ்வளவு அருமையா இருந்தது. அப்ப அந்த தவ நிலையில நாம அவ்வளவு பேரும் நின்னா மட்டும்தாங்க அந்த ஹைக் தூக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு நான் அப்ப அந்த வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குதுங்க அப்படின்னா நிச்சயமா அறநெறி காத்து வாழ்ந்திருக்க முடியும். அப்போ வாழ்வின் நோக்கம் என்பது நாம முழுமையை எய்துவது அப்படின்றதுதான். அதற்கு எது வேணுங்க, ஒழுக்கமும் வேணும், கடமையும் வேணும், ஈகையும் வேணும், தவமும் வேணும், தட்சோதனையும் வேண்டும், நம்மை உய்விக்க உடற்பயிற்சியும் காயக்கல்பமும் வேண்டும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நம்மை நாம் செதுக்கிக் கொள்வோம், மேன்மைப்படுத்திக் கொள்வோம், அற வாழ்க்கை வாழ்வோம், முழுமையை எய்துவோம். குரு அருளும் திருவருளும் துணையாய் காப்பாய் வழியாய் நம்ம அனைவருக்கும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் அமையட்டும் என்று இறைநிலையோடு குருவோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு வாழ்த்தி இந்த ஒரு பொன்னான நல்லதொரு வாய்ப்பை எமக்கு அளித்த பேராசிரியர் டாக்டர் பிரகதீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், அதுக்கப்புறம் பேராசிரியர் முத்து மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பான சிந்தனைகள் அம்மா அவர்கள் பேசியதுல இந்த இணையதளமே அப்படியே இழகி போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அம்மா அவர்கள் பேசுவாங்க. அறம் என்பதை வந்து அருமையாக எடுத்துரைத்த பேராசிரியர் V.K.உஷா அவர்களை, உஷா அம்மையா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் உஷா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவருடைய ஆன்மீக அவர்களுடைய உடல் நலம் மனவளம் பொருள் வளம் பெறுக வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து கலந்துரையாடல் ஒரு நேரம் கம்மியா இருக்கிறதுனால பெரிய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உலகில் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சரி சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இல்லையா, நடந்த நடை செய்ய
வாழ்க வளமுடன். இப்ப வந்து நான் வந்து நடைமுறை வாழ்க்கையொட்டிதான் இரண்டு கேள்விகளை வந்து கேட்க விரும்புறேன். நம்முடைய மகரிஷியினுடைய தவ பயிரான, அப்ப வந்து பாரிவள்ளல் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த தன்மையை வந்து நம்ம கருணை அப்படின்னு வந்து எடுத்துக்கிறதா, அல்லது விழிப்பற்ற நிலை அப்படின்னு வந்து எடுத்துக்கிறதா? இது வந்து முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு